ஃபேன்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். இன்றைக்கி நம்ம சக்தி சமையல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி செய்கிற இந்த பரோட்டா வந்து நல்ல லேயர் லேயராக இருக்கும். இந்த பரோட்டாவையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இதுவும் நல்ல லேயராக இருக்குது பாருங்கள். இந்தமாரி எப்படி பரோட்டா பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரோட்டாவுக்கு தொட்டுக்கிற மாரி நல்ல டேஸ்டான எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பரோட்டா பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் லேயராக இருக்குங்கிறத. இந்தமாரி லேயர் லேயராக வர்றதுக்கு சில வழிமுறைகளை பின்பற்றணும். இந்த பரோட்டா வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் கையாலேயே இதை வந்து நல்லா மெல்லிசாக இழுக்கிறேன். பரோட்டா அதேமாரி மெல்லிசாக போடுறதுக்கு ரோலிங் பின்னோ அல்லது இதை போட்டு நல்லா அடிக்கணும் அப்படிங்கிற வேலையே கிடையாது. இதை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம செய்யலாம். இந்தமாரி மெல்லிசாக வரணும்னா இதுக்கு மாவோட தன்மை தான் முக்கியம். அந்த மாவை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பரோட்டாவுக்கு மாவு ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம பரோட்டாவை பார்க்கலாம். பரோட்டா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. மாவு பசையறதுக்காக பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 250 ml பிடிக்கிற ஸ்டாண்டர்டான அளவில் கப்பு தான் பயன்படுத்துகிறேன். இப்போ இது கூட பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீனி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பரோட்டாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் வந்து தூள் உப்பை தான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எப்பயுமே நம்ம தூள் உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக மிங்கல் ஆகுங்கிறதுனால சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கிறேன். மாவு நல்லா கலந்துட்டேன். இந்த மாவில் தண்ணி விட்டு இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாகவும் அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக வர மாதிரி பசஞ்சிக்கிறேன். இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாவில் மட்டும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாங்க, பிசு பிசுப்பாகிடும். இப்போ மாவை நான் பதமாக பசஞ்சிருக்கேன். மாவு பதத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு பசிஞ்சிருக்கேன். இப்போ நான் மாவு பசிஞ்சிட்டேன். மாவு மேலே வந்து பிசுபிசுப்பு இல்லாத அளவுக்கு பசிஞ்சிருக்கேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ மாவோட பதத்தை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த கையை வச்சு நம்ம அழுத்தணும் வச்சிங்களா, நம்ம வரல் வந்து உள்ளே அமுங்கக்கூடாது. அந்த அளவுக்கு மாவோட பதம் இருக்கணும். அப்படி லேசாக அமுங்கினா கூட மாவு எடுத்துட்டு மேலே வந்துடணும். இந்த மாவு வந்து அப்படியே 2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகும். இதை நம்ம அப்படியே வச்சோம் வச்சிங்களா, இதோட மேலே உள்ள மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே காஞ்சி போயிடும். அதேமாரி காயாமல் இருக்கணும்னா இதை வந்து நல்ல ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. அல்லது வந்து பாலித்தீன் கவர் கொண்டு கூட நீங்கள் மூடலாம். எக்காரணத்தை கொண்டு ஈர துணி மட்டும் போட்டுறாதீங்க. ஈர துணி போட்டிங்கன்னா ஈர துணியில் உள்ள ஈரத்தை அந்த மாவு அப்சர்வ் பண்ணி மாவு வந்து ரொம்ப தண்ணி போல் ஆகிடும். இப்போ நான் அதை வந்து பாலித்தீன் கவர் கொண்டு மூடிடுறேன். பரோட்டா போடணும்னாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சால் தான் பரோட்டா போட முடியும். இந்த 10 நிமிஷத்தில் போடுறது 2 நிமிஷத்தில் போடுறதெல்லாம் நடக்காத காரியம். எப்படி இட்லி மாவை 8 மணி நேரம் ஊற வச்சா தான் இட்லி ஊற்ற முடியுங்கிற மாதிரி தான் பரோட்டாவுக்கும் இந்த மாவு ஊறியே ஆகணும். அதுதான் கட்டாயமும் கூட. இப்போ நான் இதை வந்து 2 மணி நேரத்துக்கு பிறகு எடுக்கிறேன். நம்ம பசஞ்சு வச்சோம் பார்த்திங்களா, அதை கட்டிலுமே இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன். இதேமாரி நீட்டாக வருது பாருங்கள். இதேமாரி வந்தால் தான் கரெக்டான பதமும் கூட. இப்போ இதை வந்து நான் ஒரே அளவு உருண்டையாக நான் உருட்டிக்கிறேன். இப்போ அதை நாளாக உருட்டி வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ தான் உருட்டினாலும் இந்த மாவு வந்து ஒன்றோட ஒன்று உருட்டிக்கும். அதனால் இது வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இது பாருங்கள் ஒட்டிக்குது பாருங்கள், இதேமாரி தான் இருக்கும். திரும்பவும் இதை உருட்டிக்கிறேன். மாவு மேலே தடவுறதுக்காக எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயை அந்த மாவு மேலே ஒரு கோட்டிங் வர மாதிரி தடவிக்கிறேன். இதேமாரியே எல்லா மாவு உருண்டையிலும் இந்த எண்ணெயை தடவிக்கிறேன். லேசாக தான் எண்ணெய் தடவிருக்கேங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். இந்த மேல் கோட்டிங் வந்து காயவே கூடாதுங்கிறதுனால இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயெல்லாம் ஊற்றலை, கையால் தொட்டு தான் தடவிட்டு இருக்கேன். இந்த எண்ணெயிலேயே இந்த மாவு வந்து 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் இன்னும் மாவு வந்து சாஃப்டாகும். இதை அப்படியே வச்சோம் வச்சிங்களா, மேலே உள்ள கோட்டிங் காஞ்சிடும். ஈர துணியை தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு இதை மூடி வைக்கலாம். நான் வந்து மூடி போட்டு மூடிடுறேன். பரோட்டா போடுறதுக்காக கட்டை எடுத்து போட்டிருக்கேன். பெரிய தட்டு இருந்துச்சுன்னா அந்த தட்டை குப்பரை போட்டுட்டு தட்டோட பின்பகுதியில் நீங்கள் பரோட்டா போட்டுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு மாவை எடுக்கிறேன். இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை வெளியில் எடுத்துக்கிறேன். இதை ஏன் நான் கட் பண்ணாமல் நான் காமிக்கிறேன்னா, மாவு எப்படி ஒட்டிகிட்டு இருக்கணும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் காமிச்சிட்ருக்கேன். இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை
இதேமாரி இழுத்து பார்த்தோம்னா நல்லா மெல்லிசாக வரும். இந்த அளவுக்கு மாவு சாஃப்ட் ஆகிட்டு மாவு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம பசஞ்சப்ப எப்படி மாவு இருந்துச்சு, ஒரு 2 மணி நேரம் ஊர்னத்துக்கு பிறகு மாவு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உருண்டையை வந்து நம்ம பரோட்டாவை போட்டுக்கலாம். இந்த பரோட்டா போடுறதுக்கு முன்னாடி இந்த பரோட்டா எந்த இடத்துல போட போகிறீங்களோ அந்த இடத்துல நல்லா எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். கையாலே இது வந்து சின்ன அப்பளம் போல் போட்டுக்கிறேன். அப்பப்போ கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு கையால் அழுத்தி தேய்ச்சி இதை மெலிசாக்கிட்டு இருக்கேன். மாவு நல்லா சாஃப்டானதுனால தன்னால் மெலிசா வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் கையாலே இழுக்கிறேன். 4 பக்கமும் இதை வந்து நம்ம கையாலே லேசாக இழுத்துக்கலாம். இதில் இடையில கிழிஞ்சு போனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யோசனை பண்ண வேண்டாம். எங்கெங்கே மொத்தமாக இருக்கோ அந்த இடத்துல இழுத்து விட்டுக்குங்க. ரவுண்டாக தான் போடணும் அவசியம் கிடையாது, நல்லா மெல்லிசாக வந்தாலே போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக நான் போட்டிருக்கேன்னு. இப்போ எப்படி இதை லேயர்லாம் போடலாம்னா, நம்ம பிசா கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு இதேமாரி நீள நீளமாக கூட நடுப்புற போட்டுக்கிறேன். அதுமாரி 1 இன்ச்சுக்கு முன்னாடியே ஆரம்பிங்க. அதுமாரி 1 இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பக்கத்தை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கிறேன். நம்ம கை விரலில் பூ சுற்றுவோம் பார்த்தீங்களா, அதுமாரி கையில் சுற்றிக்கிறேன். இந்த விரல் இடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக கடைசி என்ற உள்ள தெளிகிறேன். நல்லா ஏர் பிடிச்சிருக்கு. இதேமாரி இருந்துச்சுன்னா பரோட்டா வந்து நல்ல லேயராக வரும். ரவுண்டான ஒரு முடிச்சு மாரி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, செஞ்சதை வந்து நம்ம அப்படியே வச்சோம்னா மேல் கொட்டிங் காஞ்சிப்பிடும். அதனால் கையில் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு இதோட மேல் கொட்டிங் காயமாக இருக்கிறதுக்காக தடவிக்கிறேன். இதுமாரி நம்ம எண்ணெய் தடவும் போது வரி வரியாக சுற்றி இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எண்ணெய் பூந்து இந்த மாவு வந்து இன்னும் சாஃப்டாக ஆகும். அதுக்காகவே இதை செய்கிறோம். இன்னொரு மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இதை நல்லா மெலிசாக போட்டுட்டேன். இதுக்கு எப்பயுமே வந்து ரவுண்ட் ஷேப்பு வரணும்னு அவசியம் கிடையாது, மெலிசாக இருந்தால் போதும். இதில் வந்து மேல் பக்கத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். இதேமாரி ஒரு பக்கத்தை ஒன்றா சேர்த்துட்டு திரும்பவும் இதோட எண்டை வந்து முடிச்சு மாரி போட்டுறேன். இதுதான் 2வது மெத்தடு. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சீங்க. 2மே உங்களுக்கு லேயர் லேயராக வரும். இதேமாரி அழுத்தினோம்னா திரும்பவும் எடுத்து வரும், இதேமாரி இருக்கும். இப்போ இதோட மேல் பக்கமும் காயமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தெரிவிக்கிறேன். ரவுண்ட் ரவுண்டாக நம்மளை சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டில் கேப்லலாம் இந்த எண்ணெய் போய் தங்கிட்டு நம்ம பரோட்டா போட்டதுக்கு பாடு நல்ல லேயர் லேயராக நம்மளுக்கு வர்றதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். அது இல்லாமல் அந்த மாவு வந்து இன்னும் லூஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம முடிச்சு மாரி போட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு தடவையும் இது மேலே எண்ணெய் தடவியே வச்சு ஆகணும். அப்போ தான் அதோட மேல் கொட்டிங் காயமாக இருக்கும். கொஞ்சம் இதை வந்து மினிமம் 1/2 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா பரோட்டா வந்து இன்னும் லேயர் லேயராக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இது அப்படியே வச்சோம்னா மேலே உள்ள கோட்டிங் காஞ்சி போயிடும். அதனால் இதை வந்து நல்லா மூடி வச்சிடணும். ஒரு ஈர துணி போட்டாலும் சரி, நீங்கள் இல்லை வந்து நல்லா ஒரு பாலித்தீன் கவர் கொண்டு மூடினாலும் சரி, நல்லா மூடி வச்சுடுங்க. உங்களுக்கு எப்போ நீங்கள் பரோட்டா தவாவில் போட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இதை வந்து மெல்லிசாக தட்டிக்கலாம். இந்த 30 நிமிஷத்தில் நம்ம சால்னாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சால்னாவுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிற லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. இது பார்க்க முடியலனா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. சால்னா செய்யறதுக்காக காஞ்ச மிளகாய் 5 எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துங்க. காஞ்ச மிளகாவை வெதுவெதுப்பான தண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இந்த சால்னாவுக்கு மசாலாவை வறுத்துட்டு அரைச்சிட்டு சேர்க்கணும். அதுக்காக கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கசகசம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 இன்ச் சைஸு உள்ள பட்டை சேர்த்துக்கிறேன். கிராம்பு 3 சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் 1 சேர்த்துக்கிறேன். கல்பாசி 1 பூ சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தவாவில் போட்டோம் பார்த்திங்க மசாலா, அந்த மசாலாவை தவாவோட அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு வந்து மிதமான தீயில் எரியுது. இதில் போட்டிருக்க மசாலா வந்து கருகாமல் இந்த மசாலாவை வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து எண்ணெய் விட வேண்டாம். மசாலாலாம் நல்லா வறுபட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த வறுத்த பொருளை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதே கடையை திரும்பவும் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன்.
சின்ன வெங்காயம் 12 சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறம் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பூவும் சேர்த்து வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். தேங்காய் வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நான் அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம வறுத்த பொருள் எல்லாமே நல்லா ஆறினதுனால இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்காக மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். அந்த மிக்சி ஜாரில் வெங்காயத்தையும் தேங்காயும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வறுத்த மசாலா பொருளையும் சேர்த்துக்கிறேன். இந்த வறுத்த பொருள் கூடவே பூண்டு 4 பல்லு சேர்த்துக்கிறேன். பெரிய பல்லாக இருக்கிறதுனால 4 சேர்க்குறேன். கொஞ்சம் பொடி பல்லாக இருந்துச்சா கொஞ்சம் கூடவே சேர்த்துங்க. இஞ்சி வந்து 1.5 இன்ச் சைஸுக்கு சேர்க்குறேன். நம்ம பூண்டு எப்படி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் அளவில் இஞ்சி இருக்கணும். அதுமாரி பார்த்து போட்டுங்க. ஊற வச்ச பார்த்தீங்களா காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே அரைச்சோம்னா அரைப்படாது. அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மழமழன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். போட்டோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து வெங்காயம் தக்காளியே நறுக்கி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் சால்னா தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன். கடாய் நல்லா சூடு வந்துட்டு இதில் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பட்டை 2 இன்ச் சைஸில் 1 பட்டை சேர்த்துக்கிறேன். கிராம்பு 3, ஏலக்காய் 1 சேர்த்துக்கிறேன். கல்பாசி 1 பூ சேர்த்துக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். புதினா பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். போட்ட மசாலாவோட வாசம்லாம் எண்ணெயில் ஏறுறதுக்காக கொஞ்சம் நேரம் இதை நல்லா பொரிச்சிக்கிறேன். ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 75 கிராம். சின்ன வெங்காயமாக எடுத்திங்கன்னா 2 எடுத்துங்க. இந்த வெங்காயத்தை வந்து லேசான பொன்னிறமாகற வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வெங்காயம் எப்படி கலர் மாதிரி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி பழத்தையும் நல்லா குழையிற மட்டும் நம்ம வதக்கிக்கணும். இந்த தக்காளி பழத்தில் உள்ள கலர் வந்து வெங்காயத்துக்கு ஏறிட்டு அந்தளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக சேர்த்துங்க, ஏன்னா வதக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால சொல்கிறேன். அந்த விழுது வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன். இந்த விழுது வதங்கிறதுக்கு 2 to 3 நிமிஷம் எடுக்கும். அதனால் அதை கட் பண்ணிவிட்டு வதங்கினது பிறகு காமிக்கிறேன். இப்போ இந்த விழுது வந்து நல்லா வதங்கி ஒன்றா சேர்ந்துட்டு கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கிறேன். அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கிறேன். இதில் தண்ணி 2 கப் சேர்த்துக்கிறேன். தண்ணி விட்டதுக்கு பிறகு அடுப்பை வந்து மிதமான தீக்கு கொண்டு வந்துடுறேன். கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்துக்கிறேன். கன்சிஸ்டன்சியை பார்த்துங்க, காரம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்க்கறது தான் சேர்த்துங்க. கருவேப்பில் 1 கொத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன். 10 நிமிஷங்கிறது வந்து நான் ஒரு கணக்குக்காக தான் சொல்கிறேன். எண்ணெய் பிரியற மட்டும் இதை கொதிக்க விடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டில் நம்மளுக்கு சால்னா கிடைக்கும். 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சால்னா எக்ஸலண்டாக ரெடி ஆகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இப்போ நல்ல டேஸ்டான எம்டி சால்னா ரெடி ஆகிட்டு இப்போ சால்னாவும் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இந்த சால்னாவை பரோட்டா மட்டும் இல்லாமல் சப்பாத்தி இட்லி தோசையோ கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம மசாலாலாம் அரைச்சி போடுறதுனால இந்த சால்னா செஞ்சதுக்கு பிறகு இதோட வாசம் வந்து ஊரே தூக்கும், அந்தளவுக்கு வாசமாக இருக்கும். இப்போ சால்னா ரெடி ஆனதுனால நம்ம பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். ஒன்றை எடுத்துக்கிறேன். திரும்பவும் இதை கவர் பண்ணி வச்சுடுங்க. நம்ம செஞ்சுட்டு தானே இருக்கும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா மேலே உள்ள கோட்டிங் காஞ்சி போயிடும். இதை வந்து மெல்லிசாக ரவுண்டாக தட்டிக்கிறேன். நான் கையால் தான் தட்டுறேன். இதில் வந்து நம்ம ரோலிங் பின்னு கூட யூஸ் பண்ணலாம். பட் ரோலிங் பின்னு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் அழுத்தி அப்பளம் மாதிரி போட்டுருவோம்.
அப்போ அதுமாரி செய்யும் போது இதோட ஒரு லேயர் இன்னொரு லேயரோடு ஒட்டிட்டு நம்மளுக்கு லேயர் ஃபார்ம் ஆகாது. அதுக்காக நான் கையாலேயே தான் இதை செய்கிறேன். இதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற விட்டதுனால நம்ம இதேமாரி கையால் தட்டும் போதே சாஃப்டாக ரவுண்டாக ஒடியாந்துடும். பாருங்க ஏர் வந்து இங்கே பபுள்ஸ் மாரி நிற்கிது பாருங்க. இதுமே இருந்தாலே பரோட்டா வந்து இன்னும் லேயர் நிறைய இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு நான் மெல்லிசா தட்டியிருக்கேன்னு காமிக்கிறேன். இதை வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டுடலாம். பரோட்டா சுடுறதுக்காக அடுப்பில் இரும்பு தவா போட்டிருக்கேன். தவா நல்லா சூடு வந்துட்டு முக்கியமாக பரோட்டாவுக்கு இரும்பு தவா போட்டால் மட்டும்தான் பரோட்டா வந்து நிறைய லேயர் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இரும்பு தவை வந்து ரொம்ப நேரம் வந்து சூடை தாக்கு பிடிக்குங்கிறதுனால பரோட்டா வந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நிறைய லேயர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சாதாரணமாக எப்பயுமே யூஸ் பண்ணுற தவாலேயே நீங்கள் செஞ்சீங்க. பட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது. நம்ம கையால் தேய்ச்சி அப்பளம் மாரி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பரோட்டாவை இப்போ நான் தவாவில் போட்டுக்கிறேன். இதை வந்து பரட்டி விட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். நான் ரொம்ப எண்ணெய் தடவல, லேசாக தான் தடவுறேன். பரோட்டா வந்து வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாகவும் இருக்கணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை சுட்டுக்கிறேன். நம்ம மெல்லிசா தேய்ச்சோம் பார்த்தீங்களா பரோட்டா, அதை கட்டிலும் 2 அல்லது 2.5 பங்கு அளவுக்கு உப்பி வரும். இது கேமரா பொசிஷன் சரியில்லாததுனால கரெக்டாக தெரியல. இப்போ அமைக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு. இந்தமாரி உப்பி வரும். உப்பி வர வர நம்மளுக்கு பரோட்டாவோட உள்பக்கம்லாம் நல்லா வெந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ மேல்கொட்டிக்கு நல்லா மொறுமொறுப்பாக வந்ததுனால இப்போ நான் அதை வெளியில் எடுத்துடுறேன். இதை வெளியில் எடுத்ததுக்கு பிறகு இது அப்படியே நம்ம போட்டோம்னா பரோட்டா நல்லா லேய லேயராக வராது. சூடாக எடுத்த பரோட்டாவை இந்த கட்டையில் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கை தட்டுற மாரி 2 பக்கமும் இந்த பரோட்டாவோட சைடை நம்ம அடித்து லேயராக ஃபார்ம் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த சூடாக இருக்க பரோட்டா இந்த சூடை பார்க்காம அடித்தா மட்டும்தான் இதுமாரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரையில் வாங்குகிற பரோட்டாவே தோற்று போயிடும், அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு பரோட்டாவும் ரெடி ஆகிட்டு கெஸ்ட்டு வரும்போது இந்த பரோட்டாவை நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு இந்த பரோட்டா சூப்பராக வரும். பரோட்டாவை எம்டி சால்னாவோட நீங்கள் சர்வ் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா, சக்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.